ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்களா? இல்லை நிறைய தடவை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் ஃப்ளைட் டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, அதனாலேயே போனதில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? நான் சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ளைட்டோட டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. நான் எதிர்பாராத விதமாக அது 4 மில்லியன் வியூஸ்க்கு வேலை போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளைட்டில் 10 தடவைக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன், 20 தடவைக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் இந்த ஃப்ளைட் டாய்லெட் உள்ள எப்படி இருக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்க முடிஞ்சது. அதனால இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என் சேனலுக்கு புதுசுனா எங்கள் சேனலில் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விளாக்ஸ், வித்தியாசமான பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணுற விளாக்ஸ் நிறைய பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள். எங்கள் சேனல் வளர ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளைட்டில் ஒவ்வொரு மாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்கும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ளைட் ரெஸ்ட் ரூம் உள்ளே வந்ததுமே டோர் லாக் பண்ணணும், அப்போ தான் வெளியில் இருக்கவங்களுக்கு உள்ளே ஆள் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறது தெரியும். எக்கனாமிக் கிளாஸில் ஒரே ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கும். இங்கே பெரிய சைஸ் மிரர், பேப்பர் நாப்கின், கை கழுவுறதுக்கு வாஷ் பேசின் இருக்கும். மொபைல் சார்ஜ் பண்ணுறதுனா நம்ம யூஎஸில் யூஸ் பண்ணுற 110 வோல்ட் பின் அந்த பின்னும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியாவில் யூஸ் பண்ணுற 220 வோல்ட் பின் யூஸ் பண்ணுற சார்ஜஸும் இங்கே பண்ணிக்கலாம். தண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக டேப் ஓப்பன் பண்ணும்போது ப்ளூ கலர் சைடில் கோல்டு வாட்டரும் ரெட் கலர் சைடில் ஹாட் வாட்டரும் வரும். தண்ணி நல்லா ட்ரைன் ஆகணும்னா இதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். பக்கத்தில் ஹேண்ட் சோப், பேப்பர் கப் இருக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பேப்பர் கப்பில் தண்ணி பிடிச்சிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் பார்த்த எல்லா ஃப்ளைட்லையுமே குழந்தைங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சேஞ்சிங் டேபிள் டாய்லெட்டுக்கு மேலே தான் இருக்கும். டைப்பர் மாற்றினதுக்கப்புறம் டேபிளை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி லாக் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பேப்பர் லைனர்ஸ் இருக்குது. நான் இதுவரைக்கும் பார்த்த எந்த ஃப்ளைட்லையுமே டைப்பர்ஸ் வச்சதில்லை. டாய்லெட் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இதை நூற்றுக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு இதை ரொம்ப ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணணும். பக்கத்துலேயே டிஸ்இன்ஃபெக்ட் வைப்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம வைப் பண்ணிவிட்டு இந்த டாய்லெட் சீட் கவரை இந்த சைட்லேருந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் இந்த கவர் இருக்கிறதவே பார்க்க மாட்டாங்க. இந்த கவர் எடுத்து இந்த சீட் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நமக்கும் ஹைஜீனாக யூஸ் பண்ண முடியும், நமக்கு பின்னாடி வரவங்களுக்கும் அது ரொம்ப சுத்தமாக வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். நமக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி, வேறு எந்த விதமான ஹெல்ப்னாலும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஏர் ஹோஸ்டஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டோர் உள்ளே லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கான்சியஸ் இல்லாமல் போயிட்டோம்னா அவங்க மெடிக்கல் ஹெல்ப்புக்காக எப்படி திறப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? டோரில் அவங்க திறக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நாப்கின் போடுறதுக்கான ட்ராஸ்கேன். சில ஃப்ளைட்ஸில் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு தனியாக வச்சுருப்பாங்க, மெடிக்கல் வேஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். இது பேப்பர் நாப்கின்ஸ். இந்த டிஷ்யூ பேப்பர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இங்கே தண்ணி யூஸ் பண்ண முடியாது, பேப்பர் தான் யூஸ் பண்ணி வைப் பண்ணணும். ஒருவேளை இந்த டிஷ்யூ பேப்பர் ரோல் முடிஞ்சு போயிருச்சு, இங்கே பேப்பர் ரோல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ட்ராயரை திறந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டாக்கை ரீஃபில் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது, இருந்தாலும் இது எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் ட்ராவல் வேறு கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளைட்டில் வந்து ப்ரெஷ் பண்ணுறதுக்காக சின்ன டூத் ப்ரெஷ் அண்ட் டூத் பேஸ்ட் கொடுப்பாங்க. அந்த பேஸ்ட் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியாது. அதை எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா இந்த மாதிரி மூடியோட பேக் சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும், அதை வச்சு இப்படி நீடில் மாதிரி இருக்கிறதுனால அதை குத்துனோன்னா ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அதை வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ நம்ம வேறு ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்க ரெஸ்ட் ரூம் வந்திருக்கோம். இந்த ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃப்ளைட்டும் ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. லெஃப்ட் சைடு திரும்பின உடனே கண்ணாடி, ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான ஹேண்ட் சோப், மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் எல்லாமே இருக்குது. இந்த வாட்டர் டேப் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளூ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கோல்டு வாட்டர் வரும், ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஹாட் வாட்டர் வரும். நடுவில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணோன்னா வார்ம் வாட்டர் வரும், ஓரளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி வரும். கை கழுவுனதுக்கப்புறம் வைப் பண்ணுறதுக்கு பேப்பர் நாப்கின் இங்கே இருக்குது. இந்த பேப்பர் நாப்கினை நம்ம கை வைப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம இங்கே வாஷ் பேசினில் தண்ணி சிந்தினோன்னா இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலையே ஒரு ட்ராஷ் பேக் இருக்குது. அந்த ஃப்ளைட் மாதிரியே இங்கே டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சேஞ்சிங் டேபிள் டாய்லெட் மேலே இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இன்ஜெக்ஷன் நம்ம இன்சுலின் எல்லாம் போடுறாங்கன்னா இன்ஜெக்ஷனை வந்து இந்த இடத்துல நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த ஃப்ளைட்டில் டாய்லெட் சீட் பக்கத்தில் எந்த சீட் கவரோ இல்லை பேப்பர்ஸோ இல்லை, மேலே தனியாக வச்சுருக்காங்க. இந்த ஓவர் ஹெட் கவுண்டர் கபோர்ட் திறக்கிறேன். இங்கே டாய்லெட் சீட் கவர், டிஷ்யூ பேப்பர், பேத் டிஷ்யூ எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் ரூமில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த லைட் ஆனில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக உங்களோட சீட்டில் போய் உக்காரணும்னு அர்த்தம். நிறைய பேரோட டவுட்டு, ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கும்போது டாய்லெட் வேஸ்ட்டு வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஃப்ளைட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த டிஸ்போஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கும். அதனால் ஃப்ளைட் டாய்லெட்டை யூஸ் பண்ணுற நம்மளும் நமக்கு அடுத்து வரவங்களுக்காக ஹைஜீனிக்காக விட்டுட்டு வரதில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏன்னா சில பேர் சரியாக க்ளீன் பண்ணாதனால ஃப்ளைட் அட்டன் அந்த டைமில் வந்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் ஃபிளைட் டாய்லெட் யூஸ் பண்றதுல உங்களுக்கு எந்த ஹெசிடேட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல வரவங்களுக்கு காட்டுங்க. ஊர்ல இருந்து வயசானவங்க ஃபாரின் ட்ரிப்போ இல்ல வேற ஏதாவது ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்னா அவங்களுக்கு முக்கியமா காட்டுங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க ஃபிளைட் டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு. எனக்கு தெரிஞ்ச பெரியவங்க எல்லாம் 20 மணி நேரத்துக்கு மேல ஃபிளைட் டாய்லெட் யூஸ் பண்ணாம வரவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.